விருத்தாசலம் ஆலடி சாலையில் உள்ள நவாப் ஜாமியா மஸ்ஜித்தில் நகர இஸ்லாமிய ஐக்கிய ஜமாத் சார்பில் மீலாது நபி மாநாடு நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஆலடி சாலையில் உள்ள நவாப் ஜாமியா மஸ்ஜித்தில் நடைபெற்ற மீலாது நபி மாநாட்டில் புனித பாத்திமா அன்னை ஆலய பங்குத்தந்தை மரிய அந்தோணி, விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் MRR ராதாகிருஷ்ணன், நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ், ஜெயின் ஜுவல்லரி உரிமையாளர் அகர்சந்த் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தற்போது உள்ள மனிதர்களும் பின்பற்றக்கூடிய அன்பு நெறி வாழ்க்கை நெறியை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் திருக்குரான் மூலம் நமக்கு கொடுத்துள்ளார்கள். நபிகள் அளித்துள்ள அனைத்து வாக்குகளும் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவை, அன்பே அனைவரையும் நல்வழிப்படுத்தக்கூடியதாகும் எனவும், அனைவருக்கும் கல்வி புகட்டுவதே இறைவனுக்கு செய்கின்ற தொண்டாகும் என உரையாற்றினர். எல்லோருக்கும் சொந்தம் நபிகள் நாயகம் என்கிற தலைப்பில் சிறப்புரையாற்றிய சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் முகமது அபுதாகிர், பாகவி அஸ்ரத், உறவுகள் இடையே பிரிவுகள் இல்லாமல் சகோதரர்களாக தோழர்களாக வாழ வேண்டும், அனைவரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும், கணவன் மனைவி விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும், பிள்ளைகளை தவறான பாதையில் செல்லாமல் நேர்வழியில் செல்லவும், பெரியோர்களிடத்தில் மதிப்பும் மரியாதையும் உடையவர்களாக வளர்க்க தாய்மார்கள் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும், நமக்கு தெரிந்த கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், ஆண் பெண் இருபாலரும் நன்றாக படிக்க வேண்டும் என நபிகள் கூறியுள்ள நல் வழிகளை பின்பற்றி வாழ வேண்டும் என சிறப்புரையாற்றினர். இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற 21 மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நகர ஐக்கிய ஜமாத் செயலாளர் முபாரக் அலி தலைமையில் நவாப் ஜாமியா மஸ்ஜித்தின் பொருளாளர் MS சம்சுதீன், செயலாளர் MSamsuddin, முகமது முஸ்தபா, நூருல்லா கான் மற்றும் நகர முத்தவள்ளிகள் முன்னிலையில் நடைபெற்ற மாநாட்டில் முன்னதாக பொதுச் செயலாளர் சேட்டு முகமது வரவேற்புரையாற்றினார். கௌரவ ஆலோசகர் சுக்கூர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். பொருளாளர் முகமது அப்துல்லா நன்றி கூறினார். இந்த மாநாட்டில் 1000-க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர்.